ஸ்ரீகுருபியோ நமஹ. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்தபடிகளுக்கு அன்பான, அந்யோன்யமான, ஆனந்தமான நல்வாழ்க்கை சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்தபடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். 28/11/2022 திங்கள் கிழமை, சுஸ்தி ஸ்ரீ சுபகிருத வருஷம், தட்சிணாயனம், சரத்ரதோ, விருச்சிக மாதம், கார்த்திகை மாதம், 12ஆம் தேதி, சுக்லபக்ஷம் பஞ்சமி, திங்கள் கிழமை, உத்திராட நட்சத்திரம். இன்றைய தினம் 2வது சோமவாரம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கள் கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கு அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இன்றைய தினம் 2வது சோமவாரம், அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசிகள் ராகு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். புத பகவான் மறுநாள் காலை 4:23 விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்த குடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. குறிப்பாக பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு உங்களது பேச்சாற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தி உங்களது திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பொதுவாகவே மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றலை இயல்பாக இயற்கையாக பெற்றவர்கள். இன்றைய தினத்தில் உங்களது ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சதுர்ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான வெற்றிகளை உங்களது பேச்சாற்றல் மூலம் வெற்றியடைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்காக ஏதோ பெரிய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது சிந்தனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் மூலம் பல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் இன்றைய தினத்தில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த நல்ல மாற்றம் உங்களது வாழ்க்கையில் பல ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி அபரிமிதமான அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். உங்களது ராசிநாதனின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. இந்த தினத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் பலவிதமான பாக்கியங்கள், பலவிதமான நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசக்கூடிய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினத்திலே பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியிலே எந்தெந்த ராசி பக்தகுடிகள் சந்திராட்டம தினங்களில் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றோம். அந்த வகையில் நம் மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான். 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று பெயர் உண்டு.
தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். குடும்பங்களில் எந்த விதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினத்தில் மௌனத்தை பின்பற்றுவது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அனைத்து பக்தகோடிகளும் நவக்கிரக வழிபாடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகள் அவசியம் நவக்கிரக வழிபாடு செய்வது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் பல சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசி நாதனின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. குறிப்பாக சுக்லபக்ஷ சந்திர பகவான் பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி சுக்ஷேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆகையினால் தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. நேற்று வரை மனதில் இருந்த கவலை கட்டங்கள் பயங்கள் நீங்க போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. சில பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. தொழில் ரீதியான ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நேற்று வரை உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த பலவிதமான கவலை கட்டங்கள் மாற்றங்களை கொடுக்க போகிறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. அரசு சார்ந்த முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது. பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்கள் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பாக்கியங்களை கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போகிறது. ஆடை ஆபரணங்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகள் குழந்தைகள் ரீதியான நலன்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. உங்களது ராசி நாதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஏதோ ஒரு காரணமாக கணவர் ஓரிடம் மனைவி ஓரிடமாக இருந்த தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பித்திருக்காரகன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகின்றது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நேற்று வரை மனதில் இருந்த கவலை கட்டங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது.
மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ, இருந்தாலும் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்தபடிகள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய தனுராசி பக்தபடிகளை, தனுர் ராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறதோ, ஏற்றங்கள் தேடி வரப்போறதோ, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறதோ, நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, சுபமான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தபடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு அரசு சார்ந்த வெற்றிகள் நாடி வரப்போறது, அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் சப்தம ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, எந்த விதமான தீர்மானங்களையும் இன்றைய தினம் தீர்மானிக்காமல் அவைகளுக்கான சிந்தனைகளை சிந்தித்து மனதிற்குள் ஒரு திட்டமிட்டு வைத்து கொள்ளுங்கள். கிரகங்களினுடைய மாற்றங்கள் வரும்பொழுது அவைகளை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். உங்களது ராசியை மாற்றுக்காரகன் கடக்கும் பொழுது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். அதிலும் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது உங்களது ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய்த்து கிடக்கூடிய கும்பராசி பக்தபடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்தபடிகள் இன்றைய தினத்தில் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திலே சந்திர பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்புகளை கொடுத்தாலும் காலை நேரத்தில் வரக்கூடிய வரவுகள் மாலை நேரத்தில் செலவாகும். ஆகையினால் வரவை அள்ளி போடுங்கோ, செலவை தள்ளி போடுங்கோ. உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஏடிஎம் கார்டை எடுக்க வேண்டாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டாம், வங்கிகளிலிருந்து பணத்தை எடுக்காமல் இன்றைய தினம் பாதுகாத்து கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மீன ராசி பக்தபடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது, பொருளாதார ரீதியான வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது, சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது, இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகன சேர்க்கைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தடைப்பட்டு கொண்டிருந்த அரசு சார்ந்த பணிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் நாடி வரும், குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான், பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடத்தில் சுக்லபக்ஷ சந்திரனாக பிரவேசிக்கும் போது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சகோதர காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மீன ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமைவதை நாம் சிந்திக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும்.
செவ்வாய் பகவானுடைய மாற்றம், ராசி மாற்றம், வக்ர நிவர்த்தியானது எவ்வாறு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது நாளை சிந்திப்போம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வர வேண்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான வெற்றிகள் பெற வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றத்தோடு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.